Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max differential calculus exercise 7.2 fourth sum. Find the points on the curve. Enna kandupidikanum points kandupidikanum. Anjika y square minus 4xy equal to x square plus 5 or for which the tangent is horizontal. Over hint enna enna kudukuraangaengiradha kavanama vacha nama sum kandupidichiralam. Idu first equation y square minus 4xy equal to x square plus 5. இது first equation எடுத்துட்டு with differentiating with respect to x. y square differentiate பண்ணும்போது 2y divide by dx. எப்படி 2y divide by dx. Minus 4. இந்த xy. இந்த xy வந்து uv. ரெண்டுமே வேரியபிள்னா u v dash plus v u dash. u வச்சுட்டு v differentiate பண்ணணும். v வச்சுட்டு u differentiate பண்ணணும். அப்போ minus 4 x. x வெச்சிட்டு y differentiate பண்ணா divide by dx plus y வெச்சிட்டு x differentiate பண்ணா 1 okayா equal to x square differentiate பண்ணா 2x 5 differentiate பண்ணா 0 அதனால அதை எழுதுறேன் இப்போ 2y divide by dx minus 4x divide by dx minus 4y 2x இங்க வருது minus 2x equal to 0 இப்போ இதுலயும் ஒரு dy by dx இருக்கு இதுலயும் ஒரு dy by dx இருக்கு அப்ப dy by dx காமன் எடுத்தா 2y minus 4x okay 2y minus 4x equal to இது அங்க போகுது plus 2x plus 4y ஆயிருது dy by dx equal to 2x plus 4y divided by இது கீழ வந்துரும் இல்லையா 2y minus 4x 2 வை காமன் எடுத்தா x plus 2y இதுல 2 காமன் எடுத்தா y minus 2x இது இது கேன்சல் ஆயிடுச்சு dy by dx இது m1 னு சொல்லி வச்சுக்கிறோம் இது என்ன வச்சுக்கிறோம் dy by dx m1 வந்து x plus 2y by y minus 2x சரி இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க for which the tangent is horizontal given that the tangent is horizontal னா the tangent is parallel to எதுக்கு எப்படி இருக்கும் x axis ஆ இருக்கும் tangent is parallel to x axis அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் a டான்ஜென்ட் இன் தி ஃபார்ம் எப்படி இருக்கு எப்படி இருக்கும்னா y equal to c இருக்கும் எப்படி இருக்கும் y equal to c இப்போ இத நீங்க என்ன செய்றீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் டிஃபரன்ஷியே y equal to c ய டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x dy டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx c ய டிஃபரன்ஷியேட் பண்ணா அது கான்ஸ்டன்ட் தனியா இருக்கு அப்ப 0 அப்ப இது என்னது m2 னு வெச்சுக்கறோம் m1 equal to m2 m1 x plus 2y by y minus 2x m2 equal to 0 cross multiply பண்ணும்போது இது 0 ஆயிரும் அப்ப x plus 2y equal to 0 அப்ப x equal to minus 2y கிடைச்சிரும் இத 2 னு வெச்சுக்கறோம் இத என்ன வெச்சிரோம் 2 னு வெச்சுக்கறோம் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்ப x equal to minus 2y x equal to minus 2y ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் y square அப்படி வச்சுக்கிறேன் minus 4 x ல என்ன போடுறேன் minus 2y இந்த y அப்படி இருக்கு equal to x ல என்ன போடுறேன் minus 2y the whole square plus 5 இந்த x ல என்ன செய்யறேன் இந்த x ல என்ன பண்றேன் minus 2y நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் y square minus into minus plus 4 2s are 8 y into y y square இது plus 4 y square ஓகே அது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் அங்கே வரும்போது இங்கே அங்கிருந்து இங்கே வரும்போது மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஒன் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எயிட் ஒய் ஸ்கொயர் நைன் ஒய் ஸ்கொயர் நைன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஃபைவ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபைவ் காமன் எடுத்தா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் அங்கே மைனஸ் ஒன் அங்கே போகும்போது பிளஸ் ஒன் அப்போ y ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருது ரெண்டு ஆன்சர் கிடைக்குது y ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் y ஈக்குவல் டு பிளஸ் ஒன் y ஈக்குவல் டு மைனஸ் ஒன் y ஈக்குவல் டு பிளஸ் ஒன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு பிளஸ் ஒன் ஒரு ஆன்சர் y ஈக்குவல் டு மைனஸ் ஒன் y ஈக்குவல் டு பிளஸ் ஒன் ஈக்குவேஷன் டூல சப்ஸ்டியூட் பண்றோம் x ஈக்குவல் டு மைனஸ் டூ y y ல என்ன பண்றோம் ஒன் சப்ஸ்டியூட் பண்றோம் அப்ப x ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்டூ ஒன் மைனஸ் டூ y equal to 1 substitute பண்ணும்போது x என்ன வருது -2 y equal to -1 equation
2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா x = -2 y ல என்ன போடுறோம் -1 -2 into -1 +2 அப்ப required points x -2 x, y -2, 1 x, y 2, -1 okay -2, 1 2, -1 ங்கறத தான் இந்த சமனுடைய ஆன்சர் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் பிராக்டீஸ் பண்ணி பாருங்க திஸ் சேனல் helps you to get 100 marks ங்கறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க